ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாரன்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வந்து ஒருத்தருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட நம்பரை நம்ம மொபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ண முடியும். கான்டாக்ட்ஸில் அவங்க நம்ம வந்து நியூ கான்டாக்டுன்னு போய் அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம கான்டாக்ட்ஸில் ஒருத்தரோட நம்பரை சேவ் பண்ணாமையே நாம் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்ப முடியும். அது எப்படின்னு நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். இன்னும் லேர்னர்ஸ் பற்றி சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அதை வந்து அவங்களுடைய நம்பரை உங்களுடைய டிவைஸில் சேவ் பண்ணாமலே நீங்கள் அனுப்ப முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுடைய மொபைலில் ட்ரூ காலர் கண்டிப்பாக இருக்கணும். ட்ரூ காலர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஒருத்தருக்கு நம்பரை சேவ் பண்ணாமையே நீங்கள் அனுப்ப முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர் வந்து இப்போது நம்ம ட்ரூ காலரில் இருக்கோம். இதில் நிறையா கீழே நம்பர்ஸ் வந்து இருக்குது. இதில் ஒருத்தருடைய வாட்ஸ்அப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு இங்கே ஏர்டெல் டிடிஹெச் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ப்ரொஃபைல் பிக்சரை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குது. ஆனால் இந்த ஆப்ஷன்ஸில் வாட்ஸ்அப் அப்படிங்கிறதையே நீங்கள் பார்க்க முடியல. அப்போது இவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் வந்து அனுப்ப முடியாது. இது வந்து ஒரு சிஸ்டம் காலாக இருக்கலாம், அல்லது இவங்க வாட்ஸ்அப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கலாம். பொதுவாக நம்ம இந்த ஜெராக்ஸ் கடைக்கெல்லாம் நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா, ப்ரௌசிங் சென்டருக்கெல்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும்னா கூட இப்போலாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து நம்பர் சேவ் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ட்ரூ காலர் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாகவே அவங்க வாட்ஸ்அப் வச்சுருக்காங்களா இல்லையான்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்பரை சேவ் பண்ணாமல் டைரெக்டாக அவங்களுக்கு அனுப்ப முடியும். இப்போ வேறு ஒரு நம்பரை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே வோல்க்ஸ் வேகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இருக்குது. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த காண்டாக்டில் வோல்க்ஸ் வேகன் அப்படிங்கிற அந்த காண்டாக்டில் அவருடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். இப்போ அந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வாட்ஸ்அப் என்னுடைய மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற பட்சத்தில் டைரெக்டாக அந்த வாட்ஸ்அப் ஆப் மூலிமா இது மேப் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த நம்பர் வந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு அந்த பேஜுக்கு டைரெக்டாக போயிடும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் அவர் நம்பர் சேவ் பண்ணக்கூட இல்லை, அவர் நம்பர் வந்து இப்போ எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு மெசேஜை நான் அவருக்கு சென்ட் பண்ண முடியும். நான் வந்து இப்போ ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த காண்டாக்ட் வந்து நான் என்னுடைய மொபைல்லையோ எதுலேயும் காண்டாக்ட்ஸ்லையோ நான் இன்னும் சேவ் கூட பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய நம்பர்ஸ் நம்ம சேவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும், ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து அந்த காண்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு சேவ் பண்ணிட்டு திரும்ப அதை வாட்ஸ்அப்பில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி அந்த காண்டாக்டை எடுத்து அனுப்புறதுக்கு கொஞ்சம் டைம் செலவாகும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது நான் வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லென்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.